ஓம் சாந்தி. இப்போது நாம் எல்லாருமே வந்து வீட்டில் தீபம் ஏற்றுறோம், நெய் தீபம் ஏற்றுறோம், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறோம். இப்படி பல முறைகளில் பல முறைகளில் நாம் வந்து தீபம் ஏற்றி இறைவனை வந்து வழிபட்டுட்ருக்கோம். வீட்டில் ஏற்றுறது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு போய் நம்ம வந்து தீபம் ஏற்றி இறைவனை நம்ம வழிபாடு செஞ்சிட்ருக்கோம். அப்படி நம்ம தீபம் ஏற்றி இறைவன்கிட்ட நம்ம என்ன வழிபாடு பண்ணுறோம், என்ன வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா, இறைவா எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு, நீண்ட ஆயுளை கொடு, நல்ல செல்வத்தை கொடு, நல்ல என் குழந்தைங்களுக்கு நல்ல கல்வியை கொடு, இது படிக்கிறவங்களாக இருந்தால் நல்ல கல்வியை கொடு இறைவா அப்படின்லாம் வேண்டுவாங்க. சாந்தியை கொடு அப்படின்னு வேண்டுவோம். இன்னொன்று என்ன வேண்டுவோம் அப்படின்னா, இறைவா நான் தெரிஞ்சும் தெரியாமல் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிரு அப்படின்லாம் நம்ம இறைவன்கிட்ட வேண்டுறோம். அப்படி நாம் வேண்டக்கூடிய அந்த பலனை கொடுக்கறதுக்காக தான் பரமாத்மா சிவன் வந்து இந்த பூமிக்கு வராரு. ஒவ்வொரு கல்ப கல்பமாக வராரு. இந்த கலியுக இறுதியில் பரமாத்மா சிவன் வந்து ஒரு உடலை ஆதாரமாக எடுத்து தான் நமக்கு வந்து எப்படிப்பட்ட தீபத்தை ஏற்ற சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ ஆத்மா, உன்னை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவைய என்னை நினைவு பண்ணு அப்படின்னு சொல்கிறார். நீ ஆத்மான்றதை மறந்து இந்த தேக உணர்வில் இருக்க, அதனால தான் நீ பாவகர்மங்கள் செஞ்சு செஞ்சு பல பிறவிகளாக பாவகர்மங்களை செஞ்சு செஞ்சு வந்திருக்க. இப்போ உன்னுடைய பாவங்கள்லாம் அழியணுன்னா நீ வந்து உன்னை ஆத்மான்னு உணரு. ஆத்மான்னு உணர்ந்து என்னை என்னை மட்டுமே நீ நினைவு செய். நீ வீட்டிலே இரு, நீ வேலையெல்லாம் செய், உன்னுடைய குடும்பத்தை பாரு, எல்லாமே பாரு, உன்னோட கடமைகளை செய், செஞ்சுக்கிட்டே என்னை மட்டும் நினைவு செஞ்சிட்டே இரு. இந்த தேகத்து மேலே உள்ள பற்ற விடுத்து உன்னை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவிக என்னை மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது மட்டும்தான் உன்னுடைய பாவகர்மங்கள் எல்லாமே அழிக்கப்படும். இப்போ நீ வேண்டுதல் வைக்கிற இல்லையா, நீ கல்வி வேணும், செல்வம் வேணும், ஆரோக்கியம் வேணும், நீண்ட ஆயுள் வேணும், இதெல்லாம் கேட்குற, இதெல்லாம் கொடுக்கறதுக்காக தான் நான் உனக்கு வந்திருக்கேன். அப்போ உன்னை புரிஞ்சுக்கோ, நீ ஆத்மா. அப்போது உன்னை ஆத்மான்னு உணர்ந்து என்னை மட்டும் நினைவு செய்ய அப்படின்னு இறைவன் வந்து சொல்கிறார். ஆத்மாக்களை நாம் வந்து புருவ மத்தியில் ஒரு சின்ன நட்சத்திரம் போல் நாம் வந்து ஜொலிச்சிட்ருக்கோம். பரமாத்மா சிவன் ஆத்மாக்களின் தந்தை, பரமாத்மா சிவன் பரந்தாமத்தில் அவரும் ஒரு நட்சத்திரம் போல் நம்ம ஒரு பிந்துவாக சின்ன புள்ளியாக தான் இருக்கார். அப்போது நம்ம கோவிலில் போய் விளக்கேற்றும் பொழுது, தீபம் ஏற்றும் பொழுதும் சரி, வீட்டில் ஏற்றும் பொழுதும் சரி, தீபம் ஏற்றி இறைவனை தான் நினைவு பண்ணுறோம் இல்லையா. அவை எப்படி நினைவு பண்ண சொல்கிறாரு, நம்மளை ஆத்மான்னு உணரு, உன்னை ஆத்ம தீபத்தை ஏற்று, உன்னை ஆத்மான்னு உணரு, உணர்ந்து என்னைய நினைவு செய். நான் நீ எப்படி ஒரு பிந்துவோ ஒரு புள்ளியோ அது போல தான் நானும் பிந்து. உன்னைய ஒரு பிந்துவாக நினச்சி உன்னை ஆத்மாவும் உணர்ந்து என்னைய நினைவு, என்னையே மட்டும் நினைவு செய் அப்படின்னு சொல்கிறார். இதில் ஒரு கஷ்டமும் நமக்கு கிடையாதே. அப்போது நாம் எல்லாருமே நம்மளை ஆத்மான்னு உணர ஆரம்பிக்கணும். அப்படி உணர ஆரம்பித்து பரமாத்மா சிவனை நினைவு செஞ்சால் மட்டும்தான் நம்ம வேண்டுதல் வைக்கிறோம் இல்லையா, அதே அதுக்கான பலன் எல்லாமே கொடுப்பார் பரமாத்மா சிவன். ஓம் சாந்தி.